ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து இன்றைக்கி என்னோடய சேனலை பார்க்க போகிறது குயினை வச்சு எப்படி மெயிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோ வந்து ரூக்கை வச்சு எப்படி மெயிட் பண்ணுறதுன்னு காமிச்சேன். அந்த வீடியோவை நீங்கள் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரூக்கை விட குயின்ஸ் வந்து மெயிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். நீங்கள் வந்து ஒரு பானை வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரூக் எடுக்கிறதுக்கு பதிலாக குயின் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் சம்டைம்ஸ் வந்து ரூக் எடுத்தால் தான் அந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைம் நீ வந்து நீங்கள் ரூக் எடுத்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ரூக்குக்கு பதிலாக குயின்னா ஈஸியாக வின் பண்ணிடுறான். சில நேரம் குயின் எடுத்தால் ஸ்டேமேட் ஆகிற ஸ்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரூக்கே எடுத்துக்கோங்க. மறுபடியும் சில நேரம் நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணும்போது ஃபோக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நைட் தேவைப்படும், சில நேரம் பிஷப் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பீஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம குயினை வச்சு மேட் பண்ண போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு தான் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து போர்டு நான் வந்து உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன். ஆப்னட்டுக்கு அதாவது ஒயிட்டுக்கு ஒரு கிங் தான் இருக்குது, பிளாக்குக்கு கிங் அண்ட் குயின் இருக்குது. அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒயிட்டோட மூவ் தான், ஒயிட் வந்து அங்கே மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக மொத்தமாக இவ்வளோ ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறோம். இங்கே வைக்கிறதுக்கு பதிலாக கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கே வச்சுட்டோம் ரூக்குக்கு நான் சொன்ன மாதிரி. இப்போ வேறு எங்கேயாவது போகுதுன்னு வச்சுக்கோங்க, கிங்கு இங்கே போகிறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்கொயராக. நம்ம வந்து இதுக்கு வந்து கிங் சப்போர்ட் தேவையே கிடையாது. இப்போ வேறு ஏதாவது ஸ்கொயர் போய் தான் ஆகணும், போகிறாங்க அப்படின்னா இங்கே. இப்போ வேறு எங்கே போவாங்க, இங்கே போகிறாங்க. இது வந்து குயின்ங்கும் போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்கொயர் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வேறு வழியே கிடையாமல் கிங்கை மூவ் பண்ணியே ஆகணும். ஸோ வந்து நம்ம அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் தான் சின்னதாக ஒரு வெயிட்டிங் மோ என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு இங்கேயா. அந்த நம்ம வந்து அந்த மாதிரி வைக்க முடியாத ஸ்டேஜ் நம்ம கிங்கை வந்து கொண்டு போகணும். இப்போ குயின் வேறு எங்கே போகும், இங்கே வருது, இங்கே வைக்கிறாங்க. இப்போ வேறு எங்கே போனாலுமே இப்போ இங்கே வர முடியாது, F7 வர முடியாது. அப்போ லாஸ்ட்டு ஸ்கொயருக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக போய் ஆகணும். லாஸ்ட்டு ஸ்கொயர் போகிறாங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், G8. இப்போ வந்து இந்த லாஸ்ட்டு ஸ்கொயரை விட்டு அவங்க அதை வெளியே வரவே முடியாது. ஸோ அந்த ஸ்கொயர் தான் அவங்க வந்து கேம் ஆடிட்டுருக்கணும். இங்கே அந்த மாதிரி தான் மூவ் பண்ணிகிட்ருக்கணும். நம்ம வந்து இப்படி வர்றான், நெக்ஸ்ட் வந்து அவங்க இப்படி போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம். இப்போ வந்து இங்கே வச்சா மேட்டு கரெக்டாக. ஆனால் நிறையா பேர் வந்து குயினை வந்து இப்படி வைப்பாங்க, லாஸ்ட்டு ஸ்கொயரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. குயினை கொண்டு வந்து G6 வச்சுருவாங்க. இப்படி வச்சன்னா அது வந்து ஸ்டேல்மேட் ஆகிடும். ரூக்குக்கு வந்து அந்த G7 5 பிடிச்சோன்னா ஸ்டேல்மேட். ஆனால் வந்து குயினுக்கு வந்து அந்த G6 5 பிடிச்சா ஸ்டேல்மேட். இப்போ பாருங்கள், கிங் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ண முடியாமல் இருந்தேன்னா அது வந்து ஸ்டேல்மேட்டுன்னு அர்த்தம். பாருங்கள் இப்போ ஒயிட் எங்கேயாவது மூவ் ஆகுமா, மூவிங் ஆப்ஷனே கிடையாது. இது வந்து ஸ்டேல்மேட் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போய் செக்குன்னு வச்சிடறோம். செக்குன்னு வச்சோன்னா என்ன ஆகும், அவங்க வந்து கிங் வந்து இப்போ மேட் ஆகிடுச்சு, வேறு எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து லாஸ் பண்ணிட்டாங்க, நம்ம வின் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வின் பண்ணணும். அந்த ஸ்டேல்மேட் குயின் வந்து மேக்ஸிமம் ஸ்டேல்மேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே வியர்ஸ், நான் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டேல்மேட் பொசிஷன் எப்படி தான் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வச்சு காட்டேன். அதாவது இப்போ நம்ம ஒயிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒயிட் கிங் வந்து இங்கே கார்னரில் இருக்குது, பிளாக் கிங் வந்து F7 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட்டுன்னு நம்ம வந்து குயின் எடுத்து இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இது வந்து எந்த கார்னருக்குனாலும் சூட்டபிள் ஆகும். சப்போஸ் இங்கேயுமே கிங் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, குயின் எடுத்து இந்த ஸ்கொயரில் வைக்கிறோம் அப்படின்னா இதுவும் ஸ்டேல்மேட் தான். அதே இது இங்கேயும் பாருங்கள், இதுவும் ஸ்டேல்மேட் தான்.
நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லா கார்னருக்குமே சூட்டபிள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரூக்கை காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போ நம்ம ஒயிட்டுன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆகுறது வந்து கார்னரில் தான் ஆகும். ரூக் இங்கே வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஸ்டேட்மெண்ட். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே, நான் உங்களுக்கு எல்லா கார்னர்லையுமே கிங்கை வச்சு காட்டுறேன். பாருங்கள் இது எல்லாமே ஸ்டெரிமேட் பொசிஷன் தான். ரூக்னா எந்த இடத்துல ஸ்டெரிமேட் ஆகுதுன்னு பார்த்தீங்க, அதே இது குயின் வந்து இன்னொரு பொசிஷன் இருந்தால் ஸ்டெரிமேட் ஆகும். என்னென்னு உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதாவது நம்ம இப்போ ஒயிட் கிங்கு பிளாக் கிங் இருக்குது, நம்மளோட பிளாக் கிங் வந்து குயின் வந்து இந்த ஸ்கொயரில் இருந்தேன்னா, இப்போ பாருங்கள் இந்த குயின் வந்து எங்கே தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே இது இந்த இது வந்து ஸ்டேட்மெண்ட் தான், இந்த பொசிஷனும் நோ எக்ஸ்கியூஸ் ட்ரா கொடுத்துருவாங்க. நம்ம வந்து குயினை அப் பண்ணி நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. கொஞ்சம் லைட்டாக நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு மேபி புரிஞ்சிருக்கு தான், ஆனால் வந்து நீங்கள் வந்து அது கொஞ்சம் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸிங் இருக்கும். டோர்னமெண்ட் டைமில் உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ விவேஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.